வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி தேர்வு இருக்க போதா சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ இந்த தேர்வுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டே என்னால் எப்படி படிக்க முடியுமா, சரிங்களா? என்னால் வந்து நான் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்து என்னால் கிளியர் பண்ண முடியுமா, அதற்கு சில அட்வைஸ் உங்களுக்கானது, சரிங்களா? இந்த வீடியோ யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ, இதிலேருந்து என்னென்ன பாயிண்ட் உங்களால் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு டு ப்ரிப்பேர் இந்த எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் ஹோம் சொல்லக்கூடியது. அதில் நான் சில முக்கியமான தகவல் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிளான் வித் அவைலபிலிட்டி, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கான அவைலபிள் டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிறணும். ஏன்னா ஒர்க் போயிட்டே இருப்பீங்க நிறைய பேர், சரிங்களா? சில பேர் காலேஜ் படிச்சுட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வருவீங்க, சில பேர் வீட்டு வேலைகள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். அது ஒரு ஒருத்தவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து, சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு காலையில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், பகல் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், நைட்டு டைம் இருக்காது. சில பேருக்கு பகலில் டைமே இருக்காது, நைட்டு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். நைட்லேயும் சாயந்தரம் 6 to 10 டைம் இருக்காது, 10 to 1 வரைக்கும் டைம் இருக்கும். காலையில் 4 to 7 வரைக்கும் டைம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு எந்த டைம் அவைலபிளாக இருக்கோ அந்த டைமுக்கு தகுந்தாப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் போட்டுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? உங்களுக்கான டைம், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இன்னொருத்தவங்க 4 எந்திரிச்சு படிக்கிறாங்கன்னா அதே டைம் தான் நீங்கள் எந்திரிச்சு படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் 3 எந்திரிக்கலாம், இல்லை 5 எந்திரிக்கலாம். இன்னொருத்தவங்க நைட்டு 8 தூங்கிடுவாங்க, நீங்கள் 8 தூங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் 11 வரைக்கும், 12 வரைக்கும், 1 வரைக்கும் படிக்கலாம். அந்த எக்ஸாமுக்காக இது சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அவைலபிள் டைம் இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள்ட்டே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைம் ஸ்லாட் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய டைம் ஸ்லாட். எப்போ நான் படிக்க போகிறேன், நான் காலையில் எப்போ எந்திரிக்க போகிறேன், காலையில் 4 4 to 6 இல்லை 5 to 8 இல்லை நான் நைட்டு 10 to 2 ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட். இல்லை நான் ஆஃப்டர்நூன் டைமில் படிக்க போகிறேன்னா, இல்லை நான் மார்னிங் 9 to 12 அப்போ படிக்க போகிறேன்னா, இல்லை நான் ஈவினிங் 3 to 7 அந்த டைமிங்கில் படிக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஸ்லாட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? உங்களுக்கான டைம் ஸ்லாட். அடுத்து செகண்டு, நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், சரிங்களா? நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எடுத்து வச்சுக்கணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எடுத்து வச்சுக்கணும். எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கிறுக்கிட்டு படிக்கிறத விட உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ரிவைஸ் பண்ணுறீங்க, ஒரு சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா மறுபடிக்கும் அதை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு 3 ஆனுச்சுன்னா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனில் ஒரே நாளில் ரிவைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இதை நீங்கள் மறுபடிக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கைப்படி எழுதுன அந்த நோட்ஸில் 3 படிக்கிறத 1 படிச்சிடலாம், சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்து டெய்லி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு நாளைக்கு நீங்கள் 300 படிக்கிறது முக்கியம் கிடையாது, 400 படிக்கிறது முக்கியம் கிடையாது, 100 மினிமம் 100 படிக்கிறது முக்கியம் கிடையாது. 100 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படின்னா கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ஒரு புக்கு படிக்கிறோமோ அதில் புக் பேக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு ஃபுல்லாக ஒரு தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, 3 கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஒரு பாக்ஸ் கனெக்ட் இருக்குது, இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும், டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? அப்போ டைம் அவைலபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் என்னென்னா, கரெக்ஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது என்ன கரெக்ஷன் அனாலிசிஸ்னா, டெய்லி படிக்கிறீங்க, டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க, மினிமம் வந்து ஒரு 30 டெஸ்ட் எழுதுறீங்க டெய்லி. நம்மளும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணோம், 30 அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது, சரிங்களா? 30 அட்டன் பண்ணால் அதில் எத்தனை கரெக்டாக இருக்குது, அதில் எத்தனை ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை கரெக்டாக இருக்குது, எத்தனை ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதற்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, எத்தனை தப்பாக இருக்கோ அந்த கேள்வி மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க நிறைய பேர், சரிங்களா? இப்போ 30 இருக்குன்னா ஒரு 24 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 6 உங்களுக்கு தப்புன்னு காட்டியிருக்கும், 6 தப்புன்னு காட்டியிருக்கும், சரியா? இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 6 தவறான கேள்விகளை மட்டும்தான் என்ன கேள்வி தப்பு பண்ணியிருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க அவசரத்தில். ஆனால் அப்படி பார்க்காதீங்க, மறுபடிக்கும் அந்த 30 கேள்விகளையுமே பாருங்கள், மறுபடிக்கும் அந்த 30 கேள்விகளையுமே பாருங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 24 கரெக்டாக எழுதியிருக்கீங்கல்ல, இந்த 24 கரெக்டாக எழுதுனதில் ஒரு 3 கேள்விகள்
ஒரு மூணு கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூக்கில் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஒரு ஃப்ளூக்கில் ஏதோ ஒன்று ஏயோ இல்லை பியோ இல்லை சியோ போட்டிருப்பீங்க, ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு மூணே மூணு கேள்விகள், ஒரு மூணு கேள்விகள் கரெக்டாக இருந்திருக்கும், சரியா? அப்போ கரெக்டாக நீங்கள் 30 பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம ஏயா பியான்னு தெரியாமல் ஏ போட்டோம், கரெக்டாக இருந்திருக்கு, அப்போ இதுதான் சரியான பதில் போலன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ கரெக்ஷன் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம், கரெக்ஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். நீங்களே வந்து ஓகே நம்மளால் இந்த 30 கேள்வி அடுத்து கேட்டால் நம்ம கரெக்டாக தெளிவாக எழுத முடியும்னு சொல்லி தெரியும். அடுத்து சிஏ ப்ரிப்பரேஷன், சரிங்களா? சிஏ ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆளாக இருந்தால் டெய்லி படிக்கலாம், அதுக்கு டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். இல்லை வீக்கெண்ட் நான் படிக்கிறேன், இதற்காக ஒரு நாள் ஒதுக்குறேன், ஏதோ ஒரு நாள் ஒதுக்குறேன், சாட்டர்டே ஒதுக்குறேன் இல்லை சண்டே ஒதுக்குறேன், சண்டே ஃபுல்லாக நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறேன், அந்த வீக்கில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன், சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், எக்ஸாம் அந்த நேரத்துக்காக, சரிங்களா? எக்ஸாம் நேரத்துக்காக கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வீக்லி ஃபுல்லாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இல்லை நான் இப்போ தான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜூலையில் ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய டிசம்பரில் லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னா நீங்கள் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தே ஆகணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரில் அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க, அக்டோபர்னு போட்டுக்கிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்தாகணும், ஒரு சும்மா ஒரு ஃபேக்சுவலாக ஒரு 10 அந்த 10 ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்கக்கூடியதை ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு போயிடலாம், சரிங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் எதனா ப்ரிப்பேர் பண்ணலாம், இதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர். அடுத்து காம்படிஷன் வித் அதர்ஸ், ரைட், ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க, நீங்களே நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்களே சிஏ ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறீங்க, நீங்களே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, எவ்வளோ கொஸ்டின் அதில் கரெக்ட், எவ்வளோ கொஸ்டின் தப்பு, நம்ம எப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அடுத்தவங்க எப்படி படிக்கிறாங்க அதுவும் பார்க்கணும், புரியுதா? ஏன்னா போட்டி தேர்வு தான், நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு தான், சரிங்களா? எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் கூட போட்டி போட்டு யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் மட்டுமே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். காம்படிஷன் வித் ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஏதோ ஒரு டெஸ்ட்டு, இப்போ மொத்தமாக ஒரு 1000 பேர் எழுதுறதோ, சரிங்களா? இப்போ ஒரு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் நடக்குது, அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கிட்டே ஆகணும். ஒரு சரி எக்ஸாம்பிள், ஒரு 500 பேர் ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் போய் எழுதணும். 500 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா வேணாம், ரொம்பனா வேணாம், ஒரு 50 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க, அந்த 50 பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுற இடத்துல நான் எந்த இடத்துல இருக்கேன், 50 பேரில் எத்தனை பேர், ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறாங்களா, அப்போ 30 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 50 பேர் டெஸ்ட் எழுதுறாங்க, 30 கொஸ்டினுமே எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக போடுறாங்க, ஒரு 5 பேர் 30 கொஸ்டினே கரெக்டாக போடுறாங்களா, 29 எத்தனை போடுறாங்க, நம்ம 26 கொஸ்டின் கரெக்டாக போடுறோமே, நம்ம 26 கொஸ்டின் நம்மளை மாதிரி ஒரு 10 பேர் கரெக்டாக போடுறாங்களே, அப்போ நம்ம 27 போகணும், 28 போகணும் அடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வரும், புரியுதா? அடுத்து 7வது பாயிண்ட் என்னென்னா, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ். எல்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சுட்டு எக்ஸாமில் போய் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஓஎம்ஆரில் கரெக்டாக ஃபில் பண்ண தெரியாது, சரிங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் தமிழ் இருக்குது, அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கா, இது 1, 2, 3 அப்படி கொஸ்டின் வரும், இது 101, 102, 103 அப்படி கொஸ்டின் வரும். ஒருவேளை ஜிஎஸ்என்ஐ நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 101வது கேள்வி பி, 102 சி, 103 டி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ஓஎம்ஆரில் போய் 1 நேரம் மார்க் பண்ணிடுவாங்க, பி அடுத்து சின்னு போட்டுருவாங்க, அடுத்து டின்னு போட்டுருவாங்க, 1, 2, 3 மார்க் பண்ணிடுவாங்க, அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். 92வது கேள்விக்கு ஒரு ஆன்சர் பின்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் 93 நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க, அது தவறு நடக்கும். அடுத்து 93வது கேள்வி பார்த்துட்டு 93 ஆன்சர் பண்ணும்பொழுது ஐயோ 92 விட்டுட்டோமேனு சொல்லி நினைப்பீங்க, இந்த தவறு பண்ணக்கூடாது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆரில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 80வது கேள்வி நீங்கள் எழுதுறீங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு போட்டுட்டீங்க, 81 விட்டுட்டீங்க, 82 விட்டுட்டீங்க அப்புறமா எழுதலான்னு சொல்லி விட்டுட்டீங்க, 83வது கேள்வி நீங்கள் ஆப்ஷன் சின்னு போடணும், 83 தான் போடணும், என்ன பண்ணிடுவாங்க, ஒரே ஒரு கொஸ்டினை தான் விட்டுட்டோம்னு சொல்லி 82 போட்டுருவாங்க, இந்த தப்புனா பண்ணக்கூடாது. அப்போ ஓஎம்ஆர் எந்தளவுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் எவ்வளோ கரெக்டாக இருது, கரெக்டாக ஏ போடுறோமா பி போடுறோமா, அதுக்கான டைம் நம்மளால் கரெக்டாக முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும், ஓகேவா? இதெல்லாம் தாண்டி எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே, சரிங்களா? என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் வைஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கணும், அது வந்து ஒரு புக்காகவே நீங்கள் கன்சிடர் பண்ணி படிக்கணும். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவில் சப்ஜெக்ட்டு 12 சொல்லுவேன், 10 தானே இருக்குது, அது என்ன 12னா, 1 புக் பேக், புக் பேக்குங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கணும், எல்லா புக் பேக்கும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதேமாதிரி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணும், புரியுதா? அப்போ சப்ஜெக்ட் வைஸில் புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க,
இப்போ பொது தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக குரூப் டூவில் ஒரு 61 கேள்விகள் 63 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே கேட்டிருந்தாங்க, அப்படியே ஆப்ஷன் மாறாமல் அப்படியே வந்திருந்தது. குரூப் ஃபோர்லேயும் அதே மாதிரி தான் வந்திருந்தது. அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்போ சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எப்படினா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சரியா? ஐஎன்எம்லாம் எப்படினா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து நோட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது சப்ஜெக்ட் வைஸ்னு சொல்லி பார்க்குறீங்க, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறீங்கல்ல அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மறுபடிக்கும் போய் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு இப்போ பாலிட்டியில் ஒன்று படிக்கிறீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி கேட்குறாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் 280, சரிங்களா? நிதி ஆயோக் 2015, சரிங்களா? டிபிஎஸ்பி பார்ட் 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம்பிள் படிக்கணும். ஐஎன்எம்ல நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க, பார்ட்டிஸ்னா பெங்கால் 1905, சரிங்களா? அதே மாதிரி வந்து கல்கத்தா காங்கிரஸ் செஷனு, பம்பாய் காங்கிரஸ் செஷனு, மெட்ராஸ் காங்கிரஸ் செஷனு 1920s என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதை ஒரு ஒரு பாயிண்ட் வைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்தே நோட்ஸ் எடுத்துக்கிறது, புரியுதா? அடுத்து ரிப்பீட்டட் மோட் ஃபார் மெயின் சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் எப்போவுமே. குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8 பாலிட்டி ஐஎன்எம் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர் சப்ஜெக்ட். இதை தாண்டி ஹிஸ்ட்ரி கூட, அப்போ யூனிட் 8 பாலிட்டி ஐஎன்எம் திரும்ப, ஏன்னா இதிலே இதில் மட்டுமே ஒரு 40 கேள்வி கேட்டுருவாங்க. மொத்தம் 75 40 கேள்வி இதில் கேட்குறாங்க. தமிழ் நீங்கள் 100 கேள்விக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க தனியாக. அப்போ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த பாலிட்டியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயரில் எப்படி வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸாக வருதா, யூனிட் 8 எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படினா கொஸ்டின்ஸ் வேறு எக்ஸாம்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, சரிங்களா? டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, குரூப் 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்கக்கூடாது. குரூப் 1 யூனிட் 8 என்ன வந்திருக்கு, குரூப் 2 யூனிட் 8 என்ன வந்திருக்கு, குரூப் 3 யூனிட் 8 என்ன வந்திருக்கு, இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண வேறு ஒரு எக்ஸாமில் யூனிட் 8 என்ன வந்திருக்கு, பாலிட்டியில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க் வாங்கலாம். ரிப்பீட்டடாக நீங்கள் டெஸ்ட் எழுதியே பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? உங்களுக்கான டைமை நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்க, ஸ்லாட் ஒதுக்கிக்கிறீங்க. அதுக்கடுத்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி படிக்கிறீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்கன்னா எவ்வளோ மார்க் படிக்கிறாங்க, எவ்வளோ காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறது ரொம்ப முக்கியம். சிஏ ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அது ஒரு 6 கேள்வி வருதுன்னா அந்த 6 கேள்வி ஈஸியாக எழுதணும். 6 நம்ம ஏதோ ஒன்று அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் லக்கலாம் நம்பக்கூடாது, சரியா? அதை தாண்டி வந்து கோர் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, கோர் சப்ஜெக்ட் யூனிட் 8 பாலிட்டி இருக்கா, ஐஎன்எம் இருக்கா, அதை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும், சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். மார்க் டெஸ்ட்னா அப்பப்போ நீங்கள் எழுதி பார்க்கணும், சரிங்களா? அப்பப்போ வீடியோஸ்னால் பார்க்கணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியுதா, ஷார்ட்கட்டே கதின்னு கிடக்கக்கூடாது. ஷார்ட்கட்டும் படிக்கணும், ஆனால் ஷார்ட்கட் மட்டுமே கதின்னு கிடக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சப்போஸ் வேறு ஏதோ ஒரு டிஃபிகல்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதற்கு தகுந்தாப்பில் அடுத்த ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சரிங்களா? வீட்டில் எனக்கு டைம் கிடைக்கல, வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி படிக்கிறது, இதுனா எதுனா குரூப் 4 இதுனா கட்டாயம், இதுனா மிஸ் பண்ணாமல் படிக்கணும். இதை தாண்டி நிறையா இருக்கும், இதை தாண்டி பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் சில பேருக்கு சிலது எடுத்துக்கலாம், ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், சில 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம், சில பேருக்கு 10 பாயிண்ட்டுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்துக்கிறதெல்லாம் இருக்குது, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல, சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சிருந்துருப்பீங்க, அப்போ அந்த அந்த டாபிக் நீங்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. கோர் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்துக்க மாட்டீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து படிக்க சொன்னேன், அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்க சொன்னேன், அது நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்க. அது ஒரு 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 வாரம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், ஏன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டு போகலாம். அப்போ அது அது சம்மந்தமாக புத்தகத்தில் என்ன இருக்கோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதை நீங்கள் படிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக இல்லை இதை தாண்டி உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி பண்ணுறோம். தேங்க்யூ ஆன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், நன்றி.